பொறுப்பு மாவட்ட உள்ள முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் அவங்கள நம்பி வர தோழர்களை கரெக்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ சாப்பாடாக என்னங்களோ என்ன பண்ணி வரணும். அது மட்டும் என்னென்னா கொஞ்சம் வருத்தக்கான விஷயமா இருக்குது. அதை மட்டும் எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி செய்ய நான் வந்து இதோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து முக்கியமான மாவட்ட பொறுப்பு மாவட்ட உள்ள முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் அவங்கள நம்பி வர தோழர்களை கரெக்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ சாப்பாடாக என்னங்களோ என்ன பண்ணி வரணும். அது மட்டும் என்னென்னா கொஞ்சம் வருத்தக்கான விஷயமா இருக்குது. அதை மட்டும் எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி செய்ய நான் வந்து இதோட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று நடைபெற இருக்கிறது நடிகர் விஜயின் முதல் அரசியல் மாநாடு. இதில் தொண்டர்களுக்கு உணவின்றி தவிப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தொண்டர்களுக்கு போதுமான உணவு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. கலவரம். வணக்கம். இந்த மாநாடு நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு புறம் நம்ம விஷுவல்ல பாக்குறோம், பார்சல் மாதிரி கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா உணவு பொட்டலம் கிடையாது, அது வெறும் ஸ்நாக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 50 கிராம் மிக்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட், இந்த விஷயங்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு என்பது இந்த மாநாட்டு திரளை சுற்றி எங்குமே கிடைக்கவில்லை. அதாவது காசு கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா உணவு கிடையாது, கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. உணவின்றி அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் திண்டாடி வருகிறார்கள். இவர்கள் மாநாடு நடைபெறுவது 4 மணியாக இருந்தாலும் தங்களுடைய தலைவர் நடத்தக்கூடிய முதல் மாநாடு என்பதனாலே உற்சாக மிகுதியில் ஆர்வமாக காலை 4-5 மணிக்கெல்லாம் வந்து விட்டார்கள். அதிகாலையே வந்து இருந்தவர்கள் தற்போது 2 மணி ஆகிறது. உச்சி வெயில் கொடுமை ஒரு புறம் என்று சொன்னால், தண்ணீர் இல்லாமலும் உண்பதற்கு உணவு இல்லாமலும் மிகுந்து சோர்வோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். மாநாட்டை நடத்தக்கூடிய நிர்வாகத்தினர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைமை கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த உணவை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இது பற்றி யோசிக்கவில்லையோ என தோன்றுகிறது. அவர்களிடம் விசாரித்தால் இரவு உணவுக்கு மட்டும்தான், அதாவது டின்னர் மட்டும்தான் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோங்க, லஞ்சுக்கு எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணல. ஏன்னா மாநாடு பாத்தீங்கன்னா 4 மணிக்குதான் நடக்க போகுது. அப்ப நாங்க வந்து ஒரு 2 மணி இல்ல 3 மணிக்கு வர போறாங்க, வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போறோம், தண்ணி கொடுக்க போறோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மாநாட்டை பார்த்துட்டு அவங்க 9 மணிக்கு மேல இரவு உணவு நாங்க தயார் பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஆனால் 4-5 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்த தொண்டர்கள் 6 மணி நேரமாக மாநாட்டு திடலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடும் வெயிலில், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 12 மணி வெயில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட மோசமாக காலை 9-10 மணிக்கே இன்றைக்கு வெயில் வாட்டி வதைத்தது. வெயில் தாங்க முடியாமல் கீழே இருந்த சேர்களை எல்லாம் தூக்கி தலைமையில் வைத்துக் கொண்டார்கள். கீழே இருந்த பாய்கள், பந்தல்கள், விரிப்புகளை எல்லாம் மேலே பிடித்தபடி பந்தல் போல தற்காலிகமாக அமைத்து அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெயில் கொடுமை ஒருபுறம், தண்ணீர் நாவறண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரை 120க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்து ஆம்புலன்ஸ்கள் மூலமாக ஒரு 30 பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அனைவரும் பாதுகாப்போடு வந்து பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இந்த மாநாட்டு பந்தலில் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யாத காரணத்தால் அவர்கள் சிக்கி தவித்து வருகிறார்கள். நாம் திரையில ஒருபுறம் பார்க்கிறோம், உணவு பொட்டலங்கள் போல வழங்குகிறார்கள், அது வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஒரு 1.5 லிட்டருக்கும் குறைவான ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 10 பிஸ்கட் இருக்கக்கூடிய ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட், அதே போல ஒரு 50 கிராம் மிக்சர், இது மட்டும்தான் வழங்கப்படுகிறது. காலையிலிருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது போதுமானதாக இல்லை. அருகில் இருக்கக்கூடிய அந்த சிறு கடைகள் மட்டும்தான் இருக்கிறது. மாங்காய் விற்கக்கூடிய கடை, சுண்டல், பொறி, அவல், ஐஸ்கிரீம் போன்றவற்றை வாங்கி தங்களுடைய அந்த உணவு பசியை அவர்கள் போக்கி வருகிறார்கள். மாநாட்டு திடலில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நடந்தே சென்றாவது அருகில் ஏதாவது கடைக்கு சென்று ஹோட்டலில் சென்று சாப்பிடலாம் என்று பார்த்தால் கூட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கு உணவகங்கள் கிடையாது. அதனால் பல மாவட்டங்களிலிருந்து விஜயுடைய மாநாட்டை பார்ப்பதற்காக ஆசையோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும் சோகத்திற்கும் பெரும் உடல் அந்த சோர்விற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.